ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த ஊர்லேயே ஒரு சின்ன டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் இருக்கிற மனிதருமே எல்லா மக்களுக்குமே டீயை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு அவருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. இப்போ அந்த ஊரில் மல்யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு வீட்லையுமே கண்டிப்பாக ஒருத்தராவது இந்த மல்யுத்தத்துக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பார். அதில் இன்னொரு வினோதமான பழக்கம் ஒன்று இருக்குதுங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இன்னொரு மனிதரை மல்யுத்தத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவர் மறுக்கவே கூடாது. கண்டிப்பாக அந்த மல்யுத்த விளையாட்டில் பங்கேற்று தான் ஆகணும். அதில் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, இப்போ யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டாருன்னா கண்டிப்பாக அவங்க அந்த விளையாட்டில் பங்கு பெற்றே ஆகணும். இது வந்து அந்த ஊரில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம். எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் மல்யுத்தம் பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் மட்டும் ரொம்ப அதிகமாக ஒரு ரொம்ப பெரிய ஒரு கோபக்காரராக இருந்தார். எல்லாரை விட இவர் தான் வந்து மல்யுத்தத்தில் ரொம்ப பெரிய ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நம்பிக்கையினால் எல்லாருக்கிட்டையுமே மரியாதை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு வந்தார். இப்போ எதிர்ச்சியாக அந்த மல்யுத்த வீரர் அந்த டீ கடைக்கு டீ குடிக்க போகிறாரு. அந்த டீ கடைக்காரருமே எல்லாரையும் நடத்துகிற மாதிரி தான் இவருக்குமே ஒரு கிளாஸ் டம்ளரில் டீயை ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ அந்த டீ வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்யுத்த வீரர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே எந்த ஒரு குறையுமே சொல்லலை. ஆனால் அந்த மல்யுத்த வீரர் மட்டும் அந்த டீ கடைக்காரரை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாமல் அந்த டீ கடைக்காரருமே இந்த மல்யுத்த வீரரை திட்டிடுறாரு. இப்போது அந்த பேச்சு வழக்கில் இருந்த வாக்குவாதம் ரொம்ப அதிகமாக காரசாரமாக போகுது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரெண்டு பேரும் விலக்கி விடுறாங்க. எங்கே சண்டை அதிகமாகிடுமோ, ஒரு கைக்கலப்பில் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விலக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாதம் ரொம்ப காரசாரமாக இருக்குது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மல்யுத்த வீரர் இந்த டீ கடைக்காரரை, யார் பெரியாள்னு பார்த்துடலாம்ப்பா, உனக்கு எனக்கு மல்யுத்த போட்டி வைப்போம், அதில் யார் வெற்றி பெறுறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டாரு. இப்போ டீ கடைக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய மல்யுத்த வீரர்லாம் கிடையாதுங்க. அவர் எப்பவுமே டீ தான் போட்டுக்கிட்டு இருப்பார். மல்யுத்தத்தெல்லாம் அவருக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் உடம்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பார். ஆனால் அந்த மல்யுத்த வீரர் அவருடைய உடம்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கப்பாக வச்சுருப்பார். ரெண்டு பேருக்கும் மல்யுத்தம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீ கடைக்காரர் தோற்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது எல்லாம் தெரிஞ்சு தான் அந்த மல்யுத்த வீரர் அந்த டீ கடைக்காரரை மல்யுத்தத்துக்கு கூப்பிட்றாரு. இப்போது வேறு வழியே கிடையாது. இப்போ அவர் வந்து கூப்பிட்டுட்டாருன்னா கண்டிப்பாக இந்த டீ கடைக்காரர் அந்த மல்யுத்தத்தில் பங்கேற்று தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இது வந்து அங்கே ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம்தான். இப்போ அங்கே இருக்கிற மக்களுமே, சரிப்பா நீங்கள் மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்ட, இப்போது இதுக்குன்னு ஒரு நாளை வந்து நம்ம சொல்லுவோம், இன்னையிலேருந்து ஒரு மாதம் கழித்து அடுத்து ஒரு நாள் வரும் பார்த்தியா, கரெக்டாக அந்த நாளில் உங்கள் ரெண்டு பேருக்கும் மல்யுத்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இது டீ கடைக்காரருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியலை. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு முறை கூட மல்யுத்தத்தை பார்த்ததும் கிடையாது, அந்த மல்யுத்தத்தில் அவர் ஈடுபட்டதுமே கிடையாது. இவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த டீ போடுறது மட்டும்தான். இந்த நிலைமையில் இந்த மல்யுத்தத்தில் பங்கேற்றா இவருக்கு உயிருக்கே ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு சென் குருவை போயிட்டு மீட் பண்ணுறாரு. அவரை மீட் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்கேன். இப்போ எதிர்ச்சியாக ஒரு மல்யுத்த வீரர் வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு. ரொம்ப அதிகமாக பிரச்சனை வந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியாக வந்து அவர் என்னை வந்து மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டாரு. மல்யுத்தத்தில் யார் வெற்றி பெறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டுட்டாரு. எனக்கும் வேறு வழி கிடையாது. இப்போ ஒரு மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டா நான் போய் தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஐயா. நான் வந்து ஊரை விட்டு ஓடிடலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. ஆனால் அப்படி நான் போனால் என்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கவலைகள் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இன்னும் கரெக்டாக 30 நாட்கள் இருக்குது இந்த போட்டிக்கு. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த ஜென் குருக்கிட்ட ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயங்களையுமே அந்த ஜென் குரு கேட்டுட்டு இந்த டீ கடைக்காரர்கிட்ட, சரிப்பா இன்னும் 30 நாள் இருக்குது, கிட்டத்தட்ட 4 வாரங்கள் இருக்குது. நீ ஒன்று பண்ணு, முதல் 7 நாள் நீ தொடர்ந்து அந்த டீயை மட்டும் ஆற்றிக்கிட்டே இரு. ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளுமே நீ அந்த டீ ஆற்றுற விதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக்கிட்டே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ டீ ஆத்துற கலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ இன்றைக்கி ஒரு மாதிரி டீ ஆத்துறன்னா நாளைக்கு அதை விட வேகமாக நீ டீ ஆற்றணும், வேகமாக நீ டீ போட்டு கொடுக்கணும். இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இப்போ அந்த டீ கடைக்காரருக்கு ஒன்றும் புரியலை.
என்னப்பா நாம் வந்து மல்யுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவர் மறுபடியும் போய் டீ ஆற்ற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, ஜென்குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளிலிருந்து அந்த ஜென்குரு சொன்னது போலவே இவர் வந்து டீ ஆற்ற ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாளுமே அவர் டீ ஆற்றுற வேகத்தை அதிகரிச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போ கரெக்டாக ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வாரம் ஜென்குருக்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் சொன்னது போலவே ஒரு வாரம் நான் வந்து டீ ஆற்றிக்கிட்டே இருந்துட்டேன், இப்போ என்னுடைய டீ ஆற்றுற வேகமே அதிகரிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுங்க ஐயா, இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜென்குரு என்ன சொல்கிறாருன்னா, அப்படியாப்பா சரி ஒன்று பண்ணு, இப்போ நீ செஞ்சதவே இன்னும் ரெண்டு வாரம் சேர்த்து செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த டீக்கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியலை. சரி பரவாயில்ல, என்ன தான் நடக்குதோ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இரண்டு வாரங்களுமே ரொம்ப வேகமாக டீ ஆற்ற பழகிக்கிட்டே இருக்கார். தினம் தினம் டீ ஆற்றுறதுனால என்னாச்சுன்னா, அது ஒரு அனிச்சை செயல் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. யாராவது டீ கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த டம்ளர் எடுக்கிறதும் அதில் பாலை ஊற்றுறதும் டிகாஷன் ஊற்றுறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிவிரைவில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கடைசியாக ஒரு வாரம் தான் இருக்குது. இப்போ சென்குருக்கிட்ட வந்து, ஐயா இப்போவாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அப்போவுமே அந்த சென்குரு அதையே திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் போட்டி நடக்க போகிற அந்த தினம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நாள் இந்த டீ மாஸ்டர் வந்து சென்குருக்கிட்ட, ஐயா தயவு செஞ்சு நான் காப்பாற்றுங்க, ஐயா நான் இந்த இரவே வந்து இந்த ஊரை விட்டு போயிடலான்னு இருக்கேன், தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ சென்குரு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா நாளைக்கு எப்படியும் அந்த மல்யுத்த வீரர் உன் கடைக்கு வருவார், வந்து உன்னை மல்யுத்தத்தை கூப்பிடுவார், அப்போ நீ ஒன்று மட்டும் பண்ணு, வாப்பா ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் மல்யுத்தம் பண்ணலான்னு சொல், அவருக்கு டீ போட்டு கொடு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த டீ கடைக்காரருக்கு மனசே இல்லை, சரி இவ்வளோ பண்ணிட்டோம், கடைசியாவது ஒன்று மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த மல்யுத்த வீரர் வராரு. அவர்கிட்ட, சரிப்பா வந்தது வந்துட்ட, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீ சாப்பிட கூப்பிட்றாரு. அந்த மல்யுத்த வீரருமே, சரிப்பா டீ போடு நான் உட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாரு. இப்போ அவர் டீ போடுற வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த இரண்டு மூன்று வினாடிகளில் சரசரன் அந்த டீயை போட்டு இவர் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த சமயம் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்களுக்குமே ஒரு சில வினாடிகள்லேயே அவர் டீயை அவ்வளோ நேர்த்தியாக போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே இந்த மல்யுத்த வீரருக்கு பயம் வந்துருச்சு. டீ போடுற கலையவே இவ்வளோ அருமையாக இவர் வந்து மெருகேற்றிருக்காரு அப்படின்னா, மல்யுத்த கலையை எப்படியெல்லாம் பயிற்சி பண்ணியிருப்பார், இவர் கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கிளாஸை அப்படியே வச்சுட்டு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா, இந்த மல்யுத்தத்தை கூப்பிட்டது தப்பு தான், நானே தோற்றாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி, இந்த டீ கடைக்காரருக்குமே அதிர்ச்சி. இப்போ அந்த சென்குருக்கிட்ட போயிட்டு, ஐயா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அந்த மல்யுத்த வீரர் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிட்டாரு, என்னங்க ஐயா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ செய்கிற வேலையை எப்போ நீ சீரும் சிறப்புமாக செய்ய ஆரம்பிக்கிறையோ அப்போ கண்டிப்பாக மற்ற எல்லாருக்குமே உன்னை பார்த்தா ஒரு மரியாதை வரும், நீ செய்கிற வேலையவே இவ்வளோ சிறப்பாக செய்கிற அப்படின்னா இன்னும் புதுசாக ஒரு சில வேலைகள் கொடுத்தா கூட அதையுமே நீ வந்து சீக்கிரமாக கற்றுக்கிட்டு செஞ்சிருவே அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும், அந்த நம்பிக்கையினால தான் அந்த மல்யுத்த வீரர் உன்னை பார்த்து பயந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இது போல தாங்க உங்கள் வாழ்க்கையிலுமே நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையை ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 0.1% அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இம்மாலய அளவில் இருக்கும். அந்த துறையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு நீங்கள் உயர்ந்துடுவீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தினம் தினம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி இம்மாலய அளவில் இருக்கும், அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.